கர்த்தாமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வீட்டிலே ஒரு முகமூடி கொள்ளையன் கொள்ளையடித்து விட்டான். அந்த உறவினரை அவன் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணத்தை கொள்ளையடித்து சென்ற பிறகு அவர் போலீசிலே புகார் கொடுத்தார். உடனடியாக போலீஸ் செயல்பட்டு சந்தேகப்படும்படியான ஒரு 10 பேரை பிடித்து வந்து விட்டது. அந்த பணத்தை பறி கொடுத்தவரை அங்கே நிறுத்தி அவருக்கு முன்பாக இந்த 10 பேருக்கும் முகமூடி அணிவித்து இதில் யாரை போலாவது அந்த கொள்ளைக்காரன் இருந்தானா என்று கேட்டார்கள். அவன் பார்த்துவிட்டு அப்படி குறிப்பிட்டு தெரியவில்லை, ஆனால் அவனுடைய சத்தத்தை நினைவு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே போலீஸ் அந்த 10 பேருக்கும் நாங்கள் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொருவராக அவர் முன்னால் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். முதலாவது நபரிடத்திலே பீரோவை திறந்து மொத்த பணத்தையும் கொடுத்து விடு, இல்லையெனில் சுட்டு விடுவேன், சொல்லு என்று சொன்னார்கள். பீரோவை திறந்து மொத்த பணத்தையும் எடுத்து கொடுத்து விடு, இல்லை என்றால் சுட்டு விடுவேன் என்று சொன்னான். உடனே அடுத்தவனை பார்த்து நீயும் சொல்லு என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொருவராக சொல்லிக்கொண்டே வரும்போது சரியாக அந்த குறிப்பிட்ட நபர் வந்ததும் இவர் கண்டுபிடித்து விடுவார் என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கையா இருந்தது. எனவே ஒவ்வொருவரும் அப்படியே பீரோவை திறந்து பணத்தை முழுமையாக கொடுத்து விடு, இல்லை என்றால் சுட்டு விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஒருவரிடத்தில் வந்தபோது அவன் கோபத்தோடு, சார் நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, துப்பாக்கியை காட்டி எனக்கு $2000 கொடுத்து விடு, நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்றுதான் சொன்னேன். இவர் சொன்னது போல மொத்த பணத்தையும் கூட இல்லை என்றால் சுட்டு விடுவேன் என்று சொல்லவே இல்லை என்று சொன்னான். ஓஹோ அப்படித்தான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை பிடித்துக் கொண்டார்கள். நீதிமொழிகள் 21:5 ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் சரித்திரத்துக்கும் ஏதுவாகும். நீதிமொழிகள் 29:20 தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிற மூடனை நம்பலாம். நாம் துன்மார்க்கமும் மதியீனமும் ஒன்றே ஒன்று அணைத்துக் கொள்ளும். துன்மார்க்கன் மதியீனனாய் இருப்பான். அவனுடைய மதியீனம் எப்படியும் வெளிப்பட்டு விடும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆம், நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு அஞ்சி வாழ்பவர்களே என்றைக்கும் நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று சாலமோன் ஞானி சொல்லுகின்றார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.